ஹாய் கைஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு வரப்போகிற அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு அப்படி என்ன செமையான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்கன்னா, நம்மளுக்கு நியூ எலிட் பாஸ் அதை வந்து ஆர்டர் போர்டு எடுக்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. வெறும் 900 டைமண்ட் தான், ரொம்பவே சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. எலிட் பாஸ் சீசன் 33, ஒரு செமையான அப்டேட்டு. இந்த காஸ்ட்யூம், அதாவது எலிட் பாஸ் காஸ்ட்யூம் எப்படி இருக்குது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது போக நம்மளுக்கு நியூ கேரக்டர் அப்டேட் பண்ணுறாங்க, அதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இருந்தாலும் நியூ கேரக்டர் நம்மளுக்கு எப்போ அப்டேட் பண்ணுறாங்க அதை பற்றி பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி நாளைக்கு வேறு என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட் போர்டை பார்த்துடலாம். அந்த ஸ்டேட் போர்டு அந்த அளவுக்கு ஒருத்தன்னு கேட்டிங்கன்னா, கன்ஃபார்ம் அந்த அளவுக்கு ஒருத்தலை கைஸ். நீங்கள் நார்மலாக நீங்கள் பண்டலோடு எடுக்கிறத விட உங்களுக்கு எல் பஸ் மட்டும் போட்டிங்கன்னா 100% ஒருத்து. மற்றபடி நீங்கள் வந்து 900 டைமண்ட் கொடுத்து இந்த ஸ்டேட் போர்டுக்காக ஆசைப்பட்டு வாங்கினீங்கன்னா அந்த அளவுக்கு ஒருத்து இல்லை. மற்றபடி கலெக்ஷனுக்காக வாங்கி வச்சுக்கலாம். அதாவது இந்த ஸ்டேட் போர்டு யார்ட்டும் இருக்காது ப்ரோ, அதனால் நான் வாங்குறேன் அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கிடலாம். மற்றபடி அந்த அளவுக்கு ஒருத்து இல்லை. அடுத்ததான் நம்ம அந்த காஸ்ட்யூம் பார்த்துடலாம். காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏதோ ஒரு சாமி படம் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி அதை வாசலில் வந்து இந்த போட்டோ வச்சுருப்பாங்க, நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அதில் நானும் ஒருத்தன். எங்கள் வீட்டுக்கு ஏதாவது புதுசாக வீடு உருவாகிட்டு இருக்குன்னா அதில் வைப்பாங்க. அதே மாதிரி ஒரு சாமி படம் பின்னாடி கொடுத்துருக்காங்க காஸ்ட்யூமுக்கு பின்னாடி. நீங்கள் நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கூர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக தெரியும். அது பக்கம் அந்த காஸ்ட்யூம் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா, காஸ்ட்யூம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. எலெக்ட் பஸ்ஸுக்கு உள்ள காஸ்ட்யூம் அந்த அளவுக்கு ஒருத்து அதில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த எலெக்ட் பஸ் நீங்கள் போடலாம். ஏன்னா இந்த எலெக்ட் பஸ்ஸை பற்றி ஃபுல் ரிவ்யூ ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலன்னா மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், டச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளுக்கு மார்ச் எலெக்ட் பஸ் ஃபுல் ரிவ்யூ நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், டச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான எலெக்ட் பஸ் ஃபுல் ரிவ்யூ நம்ம கொடுத்துருக்கோம். சரி ஓகே, மற்றபடி வேறு என்ன அப்டேட் வந்திருக்குன்னு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடலாம். எப்படி ஸ்டோரில் ஏதோ ஒரு அப்டேட் கொண்டு வந்துருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம், ஆனால் வந்திருக்காது. ஈவெண்ட்டுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு அப்டேட் வந்திருக்கான்னு பார்த்தேன். நார்மலாக டாப் அப் ஈவெண்ட்டு இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு நியூ டாப் அப் ஈவெண்ட்டு, அதுவும் நம்மளுக்கு குளோவல் ஸ்கின் அப்டேட் ஆகும் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு செமையான ஈவெண்ட் இருக்குது கைஸ், நான் சொல்ல மறந்து போச்சு. ஜே குளோவல் ஸ்கின் அப்டேட் ஆகுது. அது போக அந்த காஸ்ட்யூம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான், அதே ஈவெண்ட் தான் அப்டேட் ஆகுது நாளைக்கு. டைமண்ட் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நாளைக்கு ட்ரை பண்ணலாம். ஜே குளோவல் ஸ்கின் வேறு லெவல் கெத்தாக இருக்குது. அதை பற்றி நம்ம வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா பழைய வீடியோலாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அப்டேட் ஈவெண்ட்லாம் உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, நம்ம பார்த்துருக்குற ஸ்டோர்லேயும் எந்த அப்டேட்டுமே இல்லை, ஈவெண்ட்டுக்குள்ளேயும் எந்த அப்டேட்டுமே கொடுக்கல. ஆனால் மற்றபடி நியூ கேரக்டரை பற்றி ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். நியூ கேரக்டர் எப்போ அப்டேட் பண்ணுறாங்கன்னா இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்குது. நார்மலாக மெயின்டெனன்ஸ் அப்டேட்டுக்கு முன்னாடியே நம்ம சர்வருக்கு அப்டேட் ஆகுது. அது மட்டும் கிடையாது, அதர் சர்வர் குறிப்பிட்ட 4 சர்வரில் இந்த நியூ கேரக்டர் அப்டேட் பண்ணுறாங்க. டாப் அப் ஈவெண்ட்டில் நார்மலாக 100 டைமண்ட் டாப் அப் ஈவெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா 1 டைமண்ட் டாப் அப் ஈவெண்ட்டில் கூட அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த கேரக்டர் அந்த அளவுக்கு ஒருத்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல. மற்றபடி இதோட ஸ்கில் பவர் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஆனால் புது கேரக்டர்னாவே கொஞ்சம் வித்தியாசமாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கேரக்டர் பொறுத்த அளவில் இதோட ஸ்கில்லு, அது போக இதோட பவர் என்னது, இதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். மறக்காமல் ஒவ்வொரு வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், நீங்கள் வேறு என்ன அப்டேட் பார்க்க போகிறீங்கன்னா வேறு எந்த அப்டேட்டுமே கிடையாது. நம்மளுக்கு வரப்போகிற லவர்ஸ் டே ஈவெண்ட்டு அதையும் பார்க்க போகிறோம். இந்த நியூ காஸ்ட்யூம், இது ஒரு காஸ்ட்யூம் தான், இந்த காஸ்ட்யூமும் அப்டேட் பண்ணுறாங்க. அது பக்கத்தில் கார் ஸ்கின் அப்டேட் ஆகிருக்கு, அந்த ஸ்கின்னுமே அப்டேட் ஆகுது. எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான காஸ்ட்யூம், எமோட்டு எல்லாமே அப்டேட் பண்ணுறாங்க. இந்த காஸ்ட்யூம் பார்த்துருப்பீங்க, ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. ஹேர் ஸ்டைல் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது கூட இந்த சேர் எமோட் வேறு கொடுத்துருக்காங்க. எப்படியும் நம்மளுக்கு லவர்ஸ் டே முன்னிட்டு இந்த சேர் எமோட் அப்டேட் பண்ணுறக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது, வந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஃப்ரீ ஃபயரில் டாப் அப் பண்ணுறதுக்கு வின்ஸ் அ கோல்ட் ஆப், ரொம்பவே சூப்பரான அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் டாப் அப் பண்ணிக்கிடலாம். டாப் அப் மட்டும் பண்ணுறது கிடையாது, நீங்கள் இதில் வந்து ரெகுலராகவே டெய்லியுமே டோர்னமெண்ட் வைக்கிறாங்க. அதில் வந்து எந்த மேப்லாம் நீங்கள் லாண்டுக்கிடலாம். நார்மலாக ஃப்ரீ ஃபயர் தான், ஃப்ரீ ஃபயரில் நீங்கள் டோர்னமெண்ட் வைக்கிற ஒரே அப்ளிகேஷன்னா வின்ஸ் அ கோல்டு மட்டும்தான். வேறு எந்த அப்ளிகேஷன்லையுமே டோர்னமெண்ட் கிடையாது, இந்த அப்ளிகேஷனில் டோர்னமெண்ட் வைக்கிறாங்க. ஒரு கில்லுக்கு 40 ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் அதில் வந்து கிளாஸ் கோடுன்னு புதுசாக இப்போ அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. நான் இந்த அப்ளிகேஷன் இன்னும் யூஸ் பண்ணலை, நான் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, எப்படியும் ஒரு வாரம் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு கிளாஸ் கோடு அப்டேட் பண்ணியிருக்காங்க. 4 தான், நார்மலாக ஒரு கில்லு போட்டிங்கன்னா 40 ரூபா சம்பாதிக்கலாம் கைஸ். அப்புறம் என்ன கைஸ், மறக்காமல் இந்த அப்ளிகேஷனில் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க, மணி ஏர்ன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம், மறக்காமல் லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.